செயல்பட்டிருக்கிறியா? இல்லாவிட்டால் கல்லறையிலிருந்து வெளியே வர முடியாம கல் வைக்கப்படு, கல்ல புரட்டு. உன் வாழ்க்கையில நீ வெளியே வர முடியாம தடையாக இருக்கிற கல் என்ன? கல் பாவத்தை காட்டுது, பாரம்பரியத்தை காட்டுது, அசுத்தமான பழக்க வழக்கம். அது கல். உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளர முடியாமல் இருக்கிற கல் என்ன? அடைக்கப்பட்டிருக்கிற கல் என்ன? உன் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிற கல், கல்ல புரட்டி தள்ளு. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு மனிதன் தெருக்களில் போய் வித்த காட்டி அவன் என்ன செய்வான்? காசு வாங்க இல்லாட்டி. இவன் பழக்கப்பட்ட ஒரு மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பை கொண்டுகிட்டு போய் தெரு சந்தில் நின்று எல்லாரும் பாருங்கன்னு கொட்டடிச்சு ஆட்களை கூட்டிடுவான். எல்லான ஜனங்கள் வந்துடுவாங்க. இந்த மலைப்பாம்பை வெளியெடுத்து தோளில் போட்டுருவான். இந்த மலைப்பாம்பு என்ன செய்யும்? அப்படி இவனை சுத்தம், இவனை கடிக்காது, சுத்தம். பழக்கப்பட்ட மலைப்பாம்பு சுற்றிக்கிட்டு இவனை நெருக்கி எலும்பெல்லாம் உடைச்சது மாதிரி அப்படி எவ்வா எம்மானு சத்தம் போடுவான். பிறகு அவன் ஒரு சிக்னல் கொடுத்த உடனே அந்த பாம்பு என்ன செய்யணும்? அப்படியே இறங்கி போயிடும், கூடைக்குள்ளே போயிடும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன செய்வாங்க? அவனுக்கு காசு அள்ளி போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போய் என்ன செய்வான்? இதை வித்தை காட்டி காசை வாங்கிடுவான். ஒரு நாள் எப்போதும் போல அந்த பாம்பு அன்னைக்கு என்னவோ சரியாக ஆகாரம் போடலையோ என்னவோ தெரியாது, பாம்பு வந்து இவனை நெருக்கிட்டு கழுத்தை நெருக்குது சுற்றி. இவன் அடித்து பார்க்குறான், சத்தம் போடுறான், என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னான். யாரும் காப்பாற்றலை. ஏன்னா இப்படி தான் சொல்லுவான் இவன். அது பிறகு அதே விட்டுட்டு போயிடும், தானே இறங்கிடணும். ஒருத்தனை இவனுக்கு உதவி செய்யலை, பாம்பு இவனை விட்ட மாதிரி இல்லை. அப்படியே சுற்றி சுற்றி கழுத்தை நெறித்து அவன் செத்து விழுந்தான். ஒரு அவனை சாப்பிட்டுட்டு. இது ஒரு நடந்த கதை தான். இப்படி எத்தனையோ பேர் பாவத்தோடு விளையாடி இந்த உலகத்தில் பணத்தை வீணாக்குறாங்க, நேரத்தை வீணாக்குறாங்க, காலத்தை வீணாக்குறாங்க. பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிகள், அப்படி வழிகளில் அவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. ஆகவே இது விளையாட்டாக செய்கிற பாவம். சில பாவம் செய்ய விளையாட்டாக செய்வாங்க, அது கடைசியில் என்ன ஆகுனா உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கிடும். சில எவ்வளோ உபதேசம் கொடுத்தாலும் சரி மாறமாட்டாங்க. இது வேண்டாம், இது பாவம், இது அக்கிரமம், இது உன்னை பாழாக்கிவிடும், உன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடும் என்று சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த நாய் இருக்குல்ல, நாய் நாய் வால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? வளைஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லை? இங்கே இருக்கும், இப்படி இருக்கும். அந்த நாய் வாலை நிமித்த முடியுமா? நிமித்தி வச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது ஒருவர் சொன்னார், பைப்பு இருக்குல்ல, பைப்பை கொண்டு நாய் வாலை உள்ளே விட்டு அப்படியே கட்டி வச்சிடணும். கட்டி வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கட்டி வச்சுக்கிட்டு மெதுவும் அவுத்து அந்த பைப்பை வெளியே எடுத்தா நாய் வால் மறுபடியும் எப்படி வரும்? இப்படி வரணும். இப்படித்தான் சில விசுவாசிகள் எவ்வளவு நாளானாலும் சரி அந்த பழைய புத்தி போகாது. பழைய பழக்கம் அப்படி தான் இருக்கும், அது உள்ளத்தில் மறைஞ்சிருக்கும். சுவாபங்கள் மாறாது, பழக்கம் மாறாது. நாய் வாலை யாராலும் நிமித்த முடியாது. எத்திய பெண் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமா? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். விசுவாசியே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு ரகசிய பாவம், துணிகரமான பாவம் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? உனக்கு வரவேண்டிய நன்மைகளை தடை செய்கிறது, உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்குது, உனக்கும் தேவனுக்கும் ஒரு பிளப்பை உண்டு பண்ணுகிறது.
உனக்கு இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிறது. சமாதான் ஜெபம் பண்ணுறா சந்தோஷம் இல்லை, ஆராதனை செய்கிறா சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? ஏதோ ஒரு பழக்கம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அக்கிரமம், ரகசிய பாவம் உனக்குள்ளே இருக்குமா? சந்தோஷம் வராது. எவ்வளவு ஆராதனை செய்ப்பார், எவ்வளவு ஜெபம் பண்ணிப்பார், எவ்வளவு பைபிளை கேட்டுப்பார், வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ஆகையினால இந்த நாளிலே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், எந்த பாவத்துக்கு நீ அடிமையாக இருக்கிறார், எந்த பாவத்தினால சாத்தான் உன்னை கட்டி வச்சிருக்கான், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமான ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ விசுவாசியாக இருக்கலாம், விசுவாசி அல்லாதவனாக இருக்கலாம், பாவம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது, பாவம் உன்னை கட்டி வைக்கக்கூடாது. பிசாசுவின் கட்டுகள், சாத்தானுடைய வல்லமைகள் உன்னை அடிமையாக்கி ஆளுகை செய்யக்கூடாது. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை சொல்லுவான். சிலர் என்ன பேசினாலும் சரி நல்ல வார்த்தை வராது, சந்தோஷமான வார்த்தை வராது. சிலர் எப்போதும் இடரலான வார்த்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, அப்படி பிரச்சனை இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தில் இப்படி பாடு, எல்லா நேரத்திலும் அவர்கள் பிரச்சனைகளைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, தோல்வியைத்தான் சொல்லுவாங்க, பாதிப்புகளைத்தான் சொல்லுவாங்க. நல்ல செய்தி வராது. அது காரணம் என்ன? ஏதோ ஒரு பாவம் உன் வாழ்க்கையில், மறைவான பாவம், துணிகரமான பாவம், ரகசிய பாவம் உன்னை அடிமையாக்கி ஆளுகை செய்கிறதா? அது பெருமையாக இருக்கலாம். பெருமை, மேட்டிமை, கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், பொறாமை, மற்றவள் நல்லா இருக்குது பிடிக்காது, மற்றவள் சந்தோஷமாக இருக்கா பிடிக்காது, பொறாமை, உன்னை விட இன்னொருவன் நல்லா இருந்தா அதுக்காக கத்துற துதி, அப்படி செய்வீங்களா? ஆண்டவரே இவனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கா கத்துற சோத்ரனி, உன்னை விட மற்றவன் நல்லா இருந்தா வசதியாக இருந்தால் பொறாமப்படாத விசுவாசி, எப்போதும் எல்லாவற்றிலையும் சந்தோஷமாயிரு, மனமகிழ்ச்சியாயிரு. அல்லேலூயா. எப்போதும் மற்றவளை குறை சொல்லிகிட்டே இருக்காத, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அதனால தான் நானும் சரியில்லைம்மா. யார் தான் சரியாக இருக்கா? இல்லை விசுவாசிகள் சொல்லு, யார் ஐயா சரியாக இருக்கா? யாராவது சொன்னால் அவன் அப்படி இவன் இப்படி. அநேகருக்கு ஆசீர்வாதம் தடைபடுவதற்கு காரணம் என்ன? மற்றவளை குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்கிறது, மற்றவளை டிஸ்கரேஜ் பண்ணுறது, அதைரியப்படுத்துவது. விசுவாசி எப்போதும் மற்றவளை என்கரேஜ் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல செய்தியை சொல்லு, அவளை தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லு, அப்படியான கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கல்லை புரட்டி போடு, இப்போ கட்டுகளை அவிழ்த்து விடு. எந்த காரியத்தினை சாத்தான் உன்னை கட்டி வச்சுக்கான், என்னால் முடியலை முடியலை, கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்றார் இயேசு. கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். இப்போ தான் அவன் பேச ஆரம்பிக்கான். இல்லை பேச முடியாமல் கட்டு, வாயில் கட்டு, துதிக்க முடியலை, ஆராதனை செய்ய முடியலை, அசைய முடியலை, எழும்ப முடியலை, கட்டி வச்சுக்கான் சாத்தான். இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணுமா? இயேசு ஒருவரே, அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது உனக்கு விடுதலை உண்டு. கரங்களை வைத்து கத்துற துதிங்க. வியாதியினால கட்டி வச்சிருக்கான், கடன் தொல்லையினால கட்டி வச்சிருக்கான், கவலை துக்கத்தினால கட்டி வச்சிருக்கான், அதிலிருந்து விடுதலை இயேசு அவருடைய வார்த்தை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. தேவனை துதிக்கும் போதே, ஆராதனை செய்யும் போதே விடுதலை கிடைக்கும், கட்டு அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே நீ மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனால்
ஒரே வழி. இந்த கல்லுகள் கட்டுகள் எங்க இருந்தாலும் அதை வெளியே தள்ளிவிடு, அப்பொழுது கர்த்தர் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், விடுதலையாக்குவார், ஜெயம் கொடுப்பார், ஹல்லேலூயா, அற்புதம் செய்வார். என்ன பிரச்சனை விசுவாசி, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன தேவை, என்ன கஷ்டம், என்ன வியாதி, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தரே விடுதலை ஆக்குகிறவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வசனம், இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன். சிலர் பல வருடங்கள் ஆனாலும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பரிசுத்தாவி பெறல, பரிசுத்தாவி பெற்றேன்னு சொல்லிக்கிட்டு அவர்கள் முழுவதும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படலை. ஏதோ ரெண்டு வார்த்தை அந்நிய பாஷையில் பேசுவாங்க, அது நிரப்பப்படுகிற அனுபவம், பொங்கி வழிகிறான் அபிஷேகம் என்றா நிரம்பி வழிகிற அனுபவம். இப்படி எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு, கை தூக்கி சொல்லுங்க. என் ஆவியானவரை முழுவதும் என்னை நிரப்பி இருக்க அபிஷேகம் பண்ணியிருக்கிற இந்த அனுபவம் உள்ளவங்க கை தூக்க பார்க்கலாம். இல்லையா, பொதுவாக நான் பர்த்தாய் பெற்றவங்கெல்லாம் கை தூங்கன்னு சொன்னால் எல்லாரும் கை தூக்கிடும். ஏன்னா பாத்து கேட்டுருவார், ஒருவேளை பாத்துருவார், எப்படி நீயும் பர்த்தாய் பெற்றிருக்கியா நீ கேட்டுருவார். நீங்கள் பரிசுத்தாவியில் நிரம்பின அபிஷேகத்தால் நிரம்பின ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுவீங்க. எண்ணெய் இல்லாத புத்தி இல்லாத கன்னி கடைக்கு போனால் புத்தியுள்ள கன்னிகள் அவர்கள் எண்ணெயோடு தீவட்டியோடு போன அப்படின்னால விளக்கிலே விளக்கு தண்டு எண்ணெய் உன் வாழ்க்கையிலே எண்ணெய் ஆகிய பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கணும். எஜமான் எப்பொழுது வருவார் என்று ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கணும். அவர்கள்தான் மணவாளன் வந்து விட்டார் என்று சொன்ன உடனே எதிர்கொண்டு போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வருகிறார், நம்முடைய மணவாளன் நம்மை சந்திக்க வருகிறான்னு சத்தம் கேட்டவுடனே நீங்கள் எதிர்கொண்டு போகணும். அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். கரை திரை ஒன்றுமில்லாத பரிசுத்தமான பிழையற்ற சபையாக அவரை சந்திக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் செய்யணும். தேவனுடைய சித்தம் செய்கிறவன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். தேவ சித்தம் என்ன? இந்த பைபிள் படி நடப்பது. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடு. சில ஜெபம் பண்ணலாம் ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆராணிக்கு வருவாங்க, பாட்டு படிப்பாங்க, பிரசங்கத்தை கேட்பாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. எப்படி தெரியும்? மறுபடியும் அதே தவறை செய்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் அவங்க பிந்தி தான் வந்திருப்பாங்க. முதல்ல வந்து பாடல் ஆராதனையில் பங்கெடுத்தா தான் உங்களுக்கு இருதயம் திறக்கப்படும். இல்லை அடைக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கும், கட்டுகள்லாம் அவிழ்க்கப்படும். ஆராதனை ஜபம், பாடல் ஆராதனை, பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னால் நல்ல ஆண்டவரை துதிக்கணும், தொழுது கொள்ளணும், பாடி தேவனை ஆராதிக்கணும். அப்போ உங்கள் இருதயம் திறக்கப்படும். பாவியானவர் உங்களுக்குள்ளே வந்து இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், வியாதிகள் தானாக கர்த்தரை ஆராதிக்கும் போதே விடுதலை உண்டாகும். கவலை துக்கங்கள் மாறும், வியாதிகள் நீங்கும், வேதனைகள் நீங்கும், விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஆகையினால ஆரம்பத்திலே வந்து நல்ல ஜெபம் பண்ணி ஆவினால் நிறைந்து தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிற வேளையில் இப்படி கட்டுகள், கவலைகள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் மாறிவிடும். கரங்களை வைத்து கத்துற துதிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு ஆராதனை முடிவில் எல்லோருக்கும் பரிசுத்தாவி பெறாதவங்க பெற்றவங்க எல்லோரும் நீங்கள் முன்னுக்கு வந்து கொஞ்ச நேரம் நல்லா வாய் திறந்து இருதயத்தை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க.
அப்படி நேரம் நமக்கு ரொம்ப ஆகலை. ஆகவே எல்லாரும் இப்போ நான் சொல்லும்போது இந்த சேர்லாம் இங்கே தள்ளிக்கிட்டு நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வந்து ஜபம் பண்ணும்போது, ஆவினால் நிரம்பி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். பலவீனம் வியாதியெல்லாம் பறந்துடும், கட்டுகள்லாம் உடைந்து போகுது. எல்லா பலவீனத்திலிருந்து சாத்தானுடைய கிரிகளிலிருந்து உங்களுக்கு இப்பொழுதே விடுதலை. அல்லேலூயா. எலும்பி கரங்களை வைத்து கத்துறது முன்னுக்கு வந்துடுங்க எல்லாரும். இந்த சேர் அங்கே தள்ளுங்க. கொஞ்ச நேரம்தான், ரொம்ப நேரம் வச்சுருவாங்க, நீ பயப்பட வேண்டாம். பரிசுத்தாவினால் நிரம்பி ஜபம் பண்ணும்போது உங்களுடைய வியாதி, கஷ்டம், வேதனைகள் எல்லாம் தானாக மாறிவிடும். அல்லேலூயா. எல்லாம் முன்னால் வந்துருங்க. கொஞ்சம் சில நிமிடங்கள், சில நிமிடங்கள். அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லோரும் முன்னுக்கு வந்துருங்க. அந்த சேர்களை ஒதுக்கிடுங்க. சௌகரியங்கள் இங்கே வாங்க, முன்னுக்கு வந்து அங்கே ஒதுங்காதுங்க, முன்னுக்கு வந்துருங்க. ப்ரைஸ்லா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனை துதித்து பாடி தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது ஆவியானவர் மகிமைப்படுவார். ஆவியானவர் வந்து நம்மேல் இறங்கி விடுவார். பிராரூபத்தில் வந்து இறங்குவார். இதயத்தில் உள்ள பாரம், கவலைகள், வேதனைகள்லாம் நீங்கும். நீங்கள் ஆராதனை செய்த போதும், வசனத்தை கேட்ட போதும் விடுதலை இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. இந்த ஆராதனையில் உங்களுக்கு விடுதலை. முன்னால் வந்து ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விடுதலை. எல்லா கட்டுகளும் உங்களுக்கு விடுதலை. இந்த பாக்ஸ் முன்னுக்கு தள்ளுங்க, இங்கே தள்ளுங்க, ஓரமாக தள்ளுங்க, மத்தியில் மத்தியில் வச்சு. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன தேவை, என்ன கவலை, என்ன வியாதி, பிசாசனுடைய கட்டு, உடனே விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. அது உங்கள் கையில் இருக்கிறது. எல்லாரும் வந்துடுங்க. எல்லாம் வர முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள் பின்னால் உட்கார்ந்துக்கலாம். ஹல்லேலூயா. அடிக்கடி வியாதி, அடிக்கடி பலகீனம், அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை முழுவதும் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. ரீகபாலபா ரபா சந்தரபாலபா ரபா. பரிசுத்தாய் பெற்றவங்க எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் பேசுங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. பூராமா கரா தீக்கபாலா தூராமா சந்தரா தீக்கபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ரைஸ்லா. எல்லாம் முன்னுக்கு வந்துருங்க, எல்லாம் முன்னுக்கு வந்துருங்க. ரொம்ப நடக்க முடியாதவர்கள் கொஞ்சம் பின்னுக்கு சேரில் உட்காந்துடுங்க, சேரில் உட்காந்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் வாய் தர நல்லா கத்துற துதிங்க, துதிங்க இயேசுவே. அந்நிய பாஷையில் பேசுங்க. ஹல்லேலூயா. ரீகமாலபார் தூராமா சந்தரதிக்கா. கீழ்ப்படுகிறவளுக்கு தந்தரளின பரிசுத்தாவி. ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்தாவி பரவில்லையா? எத்தனை வருஷம் விசுவாசி, ஞானசான பத்து எத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு விடுதலை இல்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை. ரீகவாலா பரபா சந்தரா ரீகவா. இன்னும் முன்னால் வாங்க, முன்னுக்கு வாங்க. பரிசுத்தாய் பெறாதவர்கள் முன்னுக்கு வாங்க, பெற்றவர்கள் அவர்களை விட கொஞ்சம் முன்னுக்கு நில்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பா, ஒரு மந்தமான நிலைமை மாற வேண்டும். விழுந்து விழுந்து எழுப்புகிற அனுபவம் மாற வேண்டும். பின்மாற்றமான நிலைமை மாற வேண்டும். சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா? அடிக்கடி நான் விழுந்து போறேன், அடிக்கடி குழப்பமா இருக்குது, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்குது. இப்பொழுதே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆவினால் உங்களை நிரப்புவார், வல்லமையினால் உங்களை நிரப்புவார். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா.
தேவா அதை போதாரும் தேவா தேவை தேவா அதை போதாரும் தேவா பொன்னிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியில் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா போல பெரிதான முழக்கத்தோடு கோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ என்று வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 வல்லமை தேவை தேவா வல்லமை தான் தேவா இன்றே தேவை தேவா அதையே போற்றும் தேவா தரிசனம் சொல்வாரே பொழுந்தியும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா முத்திரையான ஆவியை தாரோ மிகப்படும் நாள் முத்திரையான ஆவி தாரோ உம்மை பிதாவே என்று அழைக்க புத்திர தூய்மிகாரம் எங்கிடோ உம்மை பிதாவே என்று அழைக்க புத்திர சுவீகாரம் இந்திடும் வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா அதை போதாரும் தேவா தேவை தேவா
ஒரு பாவம், மறைவான ஒரு பாவம் உன்னுடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. நீ பரிசுத்தாய் பெறாமல் தடையாயிருக்க தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பாவம் இந்த வேளையிலே நீ விட்டு வெளியே வா. அதிலிருந்து விடுதலை பெறக்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தளின பரிசுத்த ஆவி எந்த ஒரு பாவம் உன்னை அடிமையாக்க கூடாது, உன்னை ஆளுக செய்யக்கூடாது. பொருளாசை, பணாசை, இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைக்கு நீ அடிமையாக கூடாது. வேறுபட்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதரை நம்பாதே, சொந்தக்காரர்களை நம்பாதே, நண்பர்களை நம்பாதே. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடு, முக்கியத்துவம் கொடு, கீழ்ப்படி. அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தலின் பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. தோத்திரம், 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 தோத்திரம். அல்லே, ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்கு, ஆராதனைக்கு நேரத்தை ஒதுக்கு, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்கு. அல்லேலூயா. தோத்திரம், 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 தோத்திரம். இயேசு அற்புதம் செய்த போது அதை எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தார்கள். மறைத்து வைக்கல, மௌனமா இருக்கல. விசுவாசியே, நீ தீர்மானம் பண்ணு, நான் பெற்ற சந்தோஷத்தை மறைத்து வைக்க மாட்டேன், மௌனமா இருக்க மாட்டேன். சுவிசேஷம் சொல்வேன், சாட்சி சொல்வேன், சத்தியத்தை சொல்லுவேன், ஆத்தும ஆதாயம் பண்ணுவேன். ஆத்துமாதாயம் எத்தனை வருஷமாச்சு? ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணல, ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணல, சபைக்கு கொண்டு வரல. நாளிலே மனப்பூர்வமாக ஒப்பு கொடு, கீழ்ப்படிய. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன். ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புறவன் நான் அல்லவா? உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அறிகிற தேவன், தேவனுக்கு முன்பாக நாம் மறைவாக இருக்க முடியாது. அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமே விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. யார் மூலமாக எப்படி என்னுடைய வல்லமை வெளிப்படுத்த முடியும்? யார் மூலமாக இந்த உலகத்துக்கு நற்செய்தி அறிவிக்க முடியும்? என்னுடைய வல்லமையை யார் மூலமாக வெளிப்படுத்த முடியும் என்று அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு மட்டும் அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ரிக்கபா லபாரா தீ சந்தர திக்கபா. ஓ, என்னால் முடியாது என்று கோழையாக இருக்காத, கிதியனை போல புறப்படு. அல்லேலூயா. கிதியோன் புறப்பட்டு போன போது அவனை தேவன் ஆவினால் நிரப்பினார். அவன் பெரிய வெற்றி பெற்றான், மீதியானியரை முறியடித்தான், பெரிய ஜெயம் கிடைத்தது. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவரை பற்றி இருக்கணும் உன்னுடைய இருதயம், அவரை பற்றி இருக்கணும். உத்தமமாக இருக்க வேண்டும்,
உத்தம இருதயத்தோடு இருக்கிறவளுக்குத்தான் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி தேவனமாய் அதிகாலை ஜபம், ஜபத்தை விடாத, ஆராதனை விடாத, வேத வசனத்தை தியானிக்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கு, தீர்மானம் பண்ணு. ஒவ்வொரு நாளும் நான் இவ்வளவு நேரம் ஜபம் பண்ணுவேன், இத்தனை அதிகாரம் பைபிள் படிப்பேன், இத்தனை ஆத்மாக்களை சந்திப்பேன், சாட்சி சொல்லுவேன், சத்தியத்தை சொல்லுவேன், சுவிசேஷம் சொல்லுவேன். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை மறைக்காத, மௌனமாய் இராத. கரங்களை வைத்து எல்லாம் கத்துற துணி நல்ல ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு ஹல்லேலூயா. வீடுகளில் போய் நம்ம ஜபம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையை வீணாக்காம, நேரத்தை வீணாக்காம ஏதாவது ஒரு ஊழியம் செய்து ஆத்து மாதாயம் பண்ணி சபையில் கொண்டு வரணும். சத்தியத்தை சொல்லணும், சாட்சி சொல்லு. நீ பெற்ற நன்மைகளை மறைக்காத. நீ சொன்னா இன்னும் உனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார். இதுவரைக்கும் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லு, சாட்சி சொல்லு, சுவிசேஷம் சொல்லு, உனக்கு இன்னமும் வேண்டிய நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, நேரத்தை வீணாக்க மாட்டேன், நேரத்தை வீணாக்க மாட்டேன். ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். காலையில ஆராதனை, இரவில கூட்டம், பைபிள் ஸ்டடி, எல்லாத்திலையும் பங்கெடுப்பேன். ஏதாவது ஆத்ம ஆதாயம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சபைக்கு கொண்டு வருவேன், புதுசாக ஆத்மாதாயம் பண்ணுவேன், குடும்பத்தை முழுவதையும் சந்தித்து சபைக்கு கொண்டு வருவேன், குடும்பம் முழுவதையும் ஆதாயம் பண்ணி சபையில் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணு, முயற்சி பண்ணு, கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீ பிரயாசப்படு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனமாய் எப்படி பக்காலபா தீக்கபா ரபா துரபா சந்தர திக்கபா தே கிரியா தீக்கபாலியாத்தியா. அல்லேலூயா. தோத்ராண்டவரே, தோத்ராண்டவரே, பரிசுத்தரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். அல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை பாடி துதிக்க, உம்முடைய செய்திகளை கேட்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் துதிக்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க, வீடுகளிலே போய் நேரத்தை வீணாக்காதபடி ஜெபிக்க, உம்முடைய வேதத்தை தியானிக்க, அவைகளை கை கொள்ள ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட, ஆத்தும் ஆதாயம் பண்ணி சபையில் கொண்டு வந்து சேர்க்க ஒவ்வொருவருக்கும் அந்த உத்தரவாதத்தை உணர்த்தும் ஆண்டவரே. வியாதி பலகீனத்தோடு யார் இருந்திருந்தாலும் இந்த வேளையிலே நீங்கள் வியாதி இருக்கிற இடத்துல உங்களை கரங்களை வைத்துக்கொள்ளுங்க. என்ன வியாதி? சரீரத்தில் எந்த பகுதியில் வியாதி, அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைக்கும்போது இப்போது ஒரு அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டவர், ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தீசர பக்கல பரபா ஏ கிருபாலியா தீக்கவா தீக்கர்வாலா தீக்கவா தீசர பால பாரவா ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், கல்வாரி ரத்தம் கொண்டு கழுவும், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கழுவி சுத்தி எறியும் ஆண்டவரே. பலவீனங்கள், வியாதிகள், அவர் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் குணமாக்கிவிடும், முற்றிலும் குணமாக்கிவிடும். கரங்களை தட்டி தேவனமாயப்படும். குணமாக்கி இருக்கிறார், உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார், பலவீனங்களை மாற்றி இருக்கிறார், வியாதியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தர் துதிங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் விடுதலை ஆக்கினைக்காய் ஸ்தோத்திரம், குணமாக்கினைக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளை குறைவுகளை நீக்கினபடினால் மை துதிக்கிறோம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுபவம் வர முடியாதவர்களெல்லாம் சந்திக்கணும் ஆண்டவரே. சாத்தாண்டே சகல கட்டிலிருந்து விடுவிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. சபை அனைத்தையும் ஆசீர்வதி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும்
முன்னால் வந்து ஜெபித்த எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும், தேவைகளை சந்தி ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் அவளுக்கு உற்சாகத்தை வாஞ்சியை கட்டளையிடும், வாஞ்சியை கடும். ஜபத்திலும் வேண்டுகளிலும் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் அளவில்லாமல் நிரப்பி உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் நிலைத்தும் நிறைந்தும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வீடுகளிலே போய் ஜெபிப்போம், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 12 மணி என்ன ஆகலை, சீக்கிரம் முடிச்சிருக்கோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரவு கூட்டத்துக்கு வாங்க, இடை நாள் கூட்டத்துக்கு வாங்க,